பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸோட கண்டஸ்டன்ட் ஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக 20 மெம்பர்ஸ் போக போகிறாங்க. ஸோ 20 மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபீமேல் கண்டஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஜனனி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து போக போகிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவும் சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து காமன் ஒரு கண்டஸ்டன்ஸாக தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ தனலட்சுமி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டின்னு சொல்லலாம். 90K ஃபாலோஸ் மேலே இவங்களோட ஐடியில் இருக்குது. நிவாசினி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிங்கப்பூரை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி 40K மேலே வச்சுட்டு இருக்காங்க. அதே போல் குயின்சி, இவங்க வந்து பார்த்தா ஆக்டர் டான்ஸர் ஒரு மாடலும் சொல்லலாம். ஸோ வீடியோமும் காத்திருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூவிலும் நடிச்சிருக்காங்க. சரினா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வினோதி சித்தம் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. விஜய் மகேஸ்வரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான விஜயன்னு சொல்லலாம். ஆயிஷா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ ரஷிதா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு சீரியல் ஆக்டர். சாந்தி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டான்சர். அதே போல் மெட்டி ஒலி இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ 9 ஃபீமேல் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாங்க. ஸோ மைனா நந்தினி, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட் ஒரு கண்டஸ்டண்ட்டாக கண்டிப்பாக உள்ள ஆனால் பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் இவங்க வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வரல. ஆனால் இவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்த மாதிரி ஸோ ஃபைனலாக இவங்க வந்து ஹவுஸ்குள்ளே ஆனால் பார்த்திங்கன்னா சான்சஸ் இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கணேஷ் அப்படின்னு சொன்னவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போக போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டே மாதிரி இல்லாமல் ஸோ இவங்க வந்து ரொம்ப நாளாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. மெயில் கண்டஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம ஜிபி முத்து உள்ளே போயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ யூடியூப் செலிபிரிட்டின்னு சொல்லலாம். விக்ரமன், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட் சரிங்களா. அமுதவாணன், ஸோ இவங்க வந்து பார்த்தா மல்டி டேலண்டாக உள்ள ஒரு ஆள்னு சொல்லலாம். ஸோ ஆக்டர் டான்சர் சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மல்டி டேலண்ட் உடைய ஒரு ஆள்னு சொல்லலாம். விஜய் தேர், ஸோ இவங்க வந்து பார்த்தா சன் நெட்வொர்க்கில் ஒர்க் பண்ணுற விஜய்னு சொல்லலாம். தினேஷ் கனகர் தினம், இவங்க வந்து பார்த்தா பிளேபேக் சிங்கர் மெஜிஷியன்னு சொல்லலாம். ராமசாமி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுன்னு சொல்லலாம். ராபர்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர். ஸோ அசல் கோகுலர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர்னு சொல்லலாம். ஸோ அசிம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு சீரியல் ஆக்டர். நிறையா நம்ம சீரியல்லாம் பார்த்துப்போம். ஸோ மணிகண்டன், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய ராஜேஷோட தம்பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 மேல் கண்டஸ்டன்ட்ஸும் 9 ஃபீமேல் கண்டஸ்டனும் 1 டிரான்ஸ்ஜெண்டர் கண்டஸ்டனும் மொத்தம் 20 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போக போகிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு யார் ஃபேவரட், இதில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.